வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாறி வரும் 25ஆம் தேதி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேதவள்ளி வழங்குகிறார். வேதவள்ளி, இதுகுறித்து விரிவா சொல்லுங்க. புகழலி, அந்த புயலுக்கான பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கட்டி என்று சொன்னார்கள் புயலுடைய பெயர். ஆனால் அந்த தற்போது அரபிக்கடல்ல மற்றும் ஒரு புயல் உருவாகி இருப்பதன் காரணமாக அந்த புயல் இந்த புயலுக்கு முன்பாகவே உருவாகிவிட்டது. அதனால அந்த புயலுக்கு அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய புயலுடைய பெயர் கட்டி. தற்போது வங்கக்கடல்ல நம்முடைய ஊரை நோக்கி வரக்கூடிய நம்முடைய மாநிலத்தை நோக்கி வரக்கூடிய அந்த புயலுக்கான பெயர் நிவர், NIVR, நிவர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும், நாள் வாரியாக மழைப்பொழிவு எங்க கனமழை இருக்கும் அப்படின்றது குறித்து வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. 23ஆம் தேதி, அதாவது நாளைக்கு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. 24, 25 இந்த 2 நாட்கள் தான் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது. அதீத கனமழை, அதாவது ரெட் அலர்ட் என்று சொல்வார்கள், அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான இடங்கள் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், காரைக்கால், நாகை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், இந்த மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்யும். அங்கு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கனமழை முதல் மிக கனமழை அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது போன்ற மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 25ஆம் தேதி பிற்பகல் தான் புயல் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினமும் டெல்டா மாவட்டங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. கனமழை முதல் மிக கனமழையை வச்சு பார்த்தோம்னா திருச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய நாட்கள். சில மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக தற்போது நம்மளுடைய அரபிக்கடல் ஒரு புயல் இருக்கு, வங்கக்கடல ஒரு புயல் இருக்கு. வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிவர் புயல் தான் தமிழகத்தை நோக்கி வரப்போகுது. அரபிக்கடல உருவாகி இருக்கக்கூடிய அந்த கட்டி புயல்னால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த கட்டி புயல் சோமாலியாவிடம் தாக்க இருக்கிறது. அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா இந்த நிவர் புயல் நேரடியாக தமிழகத்தை நோக்கிதான் வருகிறது. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும். 25ஆம் தேதி பிற்பகல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை முதலே அதீத கனமழையை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களுடைய பெயர்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 24, 25 இந்த 2 நாட்களையும் அதீத கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையத்தின் பூங்குழலி. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி.